ஸோ புத்தா ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் கர்தாபாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் லம்னி பார்க்கில் ஹுசைன் சாகர் ஏரிக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது. ஹர்தாபாத் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த இடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஸோ நீங்கள் வந்து நடந்தே அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக உங்களுடைய பேகேஜ் லக்கேஜ் எதாக இருந்தது அப்படின்னா அதுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் பேக் இங்கே லக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணலாம். பொதுவாக இந்த பார்க்கில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clock இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுங்க. ஸோ அப்போனா தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் விளையாட முடியும். குழந்தைங்க விளையாடுறதுக்காக நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. சறுக்கி விளையாடக்கூடியது, அது போக அந்த ஸ்ப்ரிங் ஜம்பிங், வாக்கிங் போகிறதுக்கான அமைப்பும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான கார்டன் இருக்குது உள்ளார. ஸோ தூரத்தில் லைட் எரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய புத்தா ஸ்டாச்சு. 1992 ஃபஸ்ட்டு டிசம்பரில் நம்மளுடைய புத்தா ஸ்டாச்சு வந்து இங்கே வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த போட் ரைடுக்கு 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக ஸ்பீட் போட் சர்வீஸும் இங்கே இருக்குது. தெலுங்கானா டூரிசமோட அப்டேட்டடாக அவங்களும் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட இதில் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான மியூசிக் போட்டு ஒரு ஷோ மாதிரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மெல்லமாக நம்ம வண்டி கிளம்பிடுச்சு, வாங்க போவோம். '1983 அப்போதைய ஆந்திர முதலமைச்சராக இருந்த மிஸ்டர் என்டி ராமராவ் அவர் ஒரு டைம் வந்து நியூயார்க்கில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து விசிட் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவருக்கு அந்த ஸ்டாச்சு பிடிச்சு போய் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம ஊர் மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை கொண்டு வந்து இங்கே நிறுவியிருந்திருக்கிறாரு. இந்த ஸ்டாச்சுடைய ஸ்பெசிஃபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனோலித்திக் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பாறையினால் செஞ்சுருக்காங்க. இதனுடைய மொத்த எடை பார்த்தீங்க அப்படின்னா 350 டன் எடை இருக்குது. சிலையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 58 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ 5 வருஷமாக ஒரு பல நூற்றுக்கணக்கான ஒரு சிற்பிகள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. சீஃபாக வந்து மிஸ்டர் எஸ்எம் கணபதி சதாப்தி அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சிலையை தாங்குகிற அளவுக்கு 15 அடி அகலம் உள்ள ஒரு காங்கிரீட் தளம் அமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் போயிருக்க இந்த டைமில் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் ரொம்ப நேரம் என்னால் இந்த இடத்துல இருக்க முடியல. ஸோ ஸ்டாச்சுவை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் பார்க்குக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே போயிட வேண்டாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசர் ஷோ நடக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.